மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார். இது நாடாளுமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும். ஏன்னா 38 உறுப்பினர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசுனா நீங்கள் நேரடியாக பணம் வந்து சேர்ந்துடும். ஆகவே இது மத்திய அரசுடைய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினாலே மத்திய அரசு சில வழிமுறைகளை பின்பற்றி இந்த பயனாளிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கே பேங்க்கு போகுது. ஆகவே நீங்கள் பேங்க் நேரடியாக போவோம்னா மக்களுக்கு நேராக போவோம்னா மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி சொல்லுங்கள். அந்த அமைச்சர் உத்தரவு போட்டு அந்த பணத்தை அனுப்பி வைக்கின்ற பொழுது மாநில அரசு அது உரிய முறையிலே நீங்கள் கேட்குற மாதிரி அந்த நேரடியாக கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. ஏன் இடைத்தேர்தலில் நீங்கள் தோத்தீங்க? விக்கிரவாண்டிலையும் நாங்கள் நேரிலையும் எவ்வளோ வாக்கு உங்கள்கிட்ட இருந்த தொகுதி உண்மை நிலை புரிஞ்சிட்டது. நான் ஏற்கனவே பல முறை சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன், வெளியிலையும் பேசியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நாங்குநேரி சட்டமன்ற தேர்தலையும் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலையும் மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையை புரிந்து கொண்டதன் காரணத்தினால மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு தந்தாங்க. அதே வேளையில் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல், அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்கனவே வாங்கின வாக்குகள் விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்புன்னு சொன்னீங்க. லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்புன்னு சொன்னீங்க. வெறும் 8000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிங்க. 0.6% தான், 0.6% வெற்றி பெற்றீங்க. அப்பொழுது கூட நாடாளுமன்றத்தில் ஆறு தொகுதி இருந்தது. அந்த 6 தொகுதியில் 3 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ரெட்டால வெற்றி பெற்றிருக்குது. 3 தொகுதி தான் உங்களுது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, குடியாத்ததில் உங்களுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களுடைய வேட்பாளர் 28000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அண்மையில் நடைபெற்ற அந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ரெட்டலை 12000 வாக்கு கூடுதலாக பெற்றிருக்குது. அணைக்கட்டில் திராவிட முன்னேற்றங்களும் 2016 அதிக ஓட்டுகளை பெற்று உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். அண்மையில் நடைபெற்ற வேலூர் நாடாளுமன்றத்தில் குறைந்த வாக்கு 9500 வாக்கு குறைவாக பெற்றுக்கிறீங்க. ஆக மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு கூடி இருக்குத ஒழிய குறையில. ஆகவேதான் உங்களிடத்திலிருந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உங்களிடத்திலிருந்து அதை மக்கள் எங்களிடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். நாங்குநேரியிலையும் காங்கிரஸ் இடத்துலேருந்து எங்கிட்ட வழங்கியிருக்கிறாங்க ஒழிய மக்களிடத்தில் எங்களுடைய செல்வாக்கு எப்பொழுதும் சரியவில்லை. நீங்கள் நாடாளுமன்றத்திலே இன்னைகள் நிறைவேற்ற முடியாத கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்த காரணத்தினால தான் அந்த ஓட்டுக்கு அந்த வாக்குகளை பெற்றீங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல வேணும்னா, உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, என்னுடைய சொந்த பஞ்சாயத்து நாங்கள் வந்து ஓட்டு குறையவே இல்லை. 142 வாக்கு அந்த நாடாளுமன்றத்தில் குறைவாக பெற்றோம். இப்போ எதுக்காகனா, எங்கள் பகுதி பூரா விவசாயி நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. நீங்கள் என்ன அறிவிப்பு கொடுத்தீங்க? தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பூரா கடனை தள்ளுபடி. அதேமாதிரி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கின கடன் பூரா தள்ளுபடி. 5 சவரனுக்கு கீழே வாங்கின நகையும் தள்ளுபடி. எல்லா வங்கியோட தனியார் வங்கியில் வாங்கின கடனை கூட தள்ளுபடின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சீங்க. இதையெல்லாம் மக்கள் நம்பி உங்களுக்கு வாக்களித்தாங்க. இப்போ அண்மையில் நடந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் அங்கே என்னுடைய சொந்த கிராமத்தில் 2220 ஓட்டு ரீடிங் ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில் 1899 அதிகம். உண்மையை மக்களுக்கு தெரிஞ்சது. உண்மை தெரிஞ்ச காரணத்தினால எங்களை ஆதரித்து இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக்கிறேன் என்பதை தங்கள் வாயிலாக மான் உறுப்புக்கு தெரிவித்துக்கிறேன்.